இப்போ இனியன் ஐந்து டஜன் முட்டைகளை வாங்கினார் அதில் பத்து முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல முட்டைகளின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ டஜன் அப்படின்னா எவ்வளவு அது முதல்ல நமக்கு தெரியணும் ஒரு டஜன் அப்படிங்கிறது பனிரெண்டு ஒரு டஜன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா பனிரெண்டு அப்போ நம்ம இனியன் வாங்கிய முட்டைகள் எவ்வளவு அப்படின்னா ஐந்து டஜன் அப்ப இனியன் வாங்கிய இனியன் வாங்கிய முட்டைகளின் எண்ணிக்கை ஐந்து டஜன் ஐந்து டஜன் அப்போ ஒரு டசன் அப்படிங்கிறது பன்னெண்டு அப்போ ஐந்து டசன் அப்படிங்கிறது ஐந்து இன்ட்டு பன்னெண்டு சீக்வல் எவ்வளோ முட்டை வாங்கியிருக்காரு அறுபது முட்டை வாங்கியிருக்காரு எவ்வளோ முட்டை வாங்கியிருக்காரு அறுபது முட்டை வாங்கியிருக்காரு இதில் எத்தனை முட்டை கெட்டுப்போச்சு எத்தனை முட்டை கெட்டுப்போச்சு அப்படின்னா பத்து முட்டை கெட்டுப்போச்சு அப்போ கெட்ட முட்டைகளின் எண்ணிக்கை கெட்ட முட்டைகளின் எண்ணிக்கை பத்து அப்ப நல்ல முட்டை எவ்வளவு நல்ல முட்டைகளின் எண்ணிக்கை மொத்த முட்டை அறுபது கெட்டுப்போன முட்டை பத்து அப்போ என்ன பண்ணணும்னா கழிக்கிறோம் மொத்த முட்டையிலிருந்து கெட்டு போன முட்டை என்ன பண்றோம்னா கழிக்கிறோம் கழிச்சால் நமக்கு கிடைக்கக்கூடிய உடை வந்து நல்ல முட்டை இப்ப நல்ல முட்டைகளின் சதவீதம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க நல்ல முட்டைகளின் சதவீதம் சீக்கல் டு மொத்த முட்டையை பகுதியில் எழுதுகிறோம் நல்ல முட்டையில் எண்ணிக்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொகுதியில் எழுதுகிறோம் சதவீதம் கெட்டதுனால நூறு ஆளை பெருக்கிறோம் இப்போ என்ன பண்ணலாம் சுருக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடறோம் அதுக்கப்புறம் சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா சுருக்கலாம் எதால் சுருக்கலாம் அப்படின்னா மூணால் சுருக்க முடியாது இந்த பக்கமும் ரெண்டாலை வேணால் சுருக்கலாம் இரண்டா ஆறு ிரெண்டா பத்து அதுக்கப்புறம் சுருக்கிறது அப்படின்னா நேரடியாக வகுக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐம்பதையும் அஞ்சையும் பெருக்கிறோம் அப்போது அஞ்சு சைபர் சைபர் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு எப்படி அஞ்சு சைபர் சைபர் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு பை மூணு அப்போ இரநூத்தி ஐம்பதாக மூணால வகுக்கிறோம் இப்போ இரநூத்தி ஐம்பதை மூணாவில் வகுக்கிறோம் இப்போ இரநூத்தி ஐம்பது இங்கே ஒரு ஸ்தானம் இப்போ இங்கே ஒரு ஸ்தானம் எடுத்தால் ரெண்டு ரெண்டாவது வதுக்க முடியாது அப்போ எதால் வகுக்கலாம் இருபத்தஞ்சி எடுத்துக்கிறோம் இருபத்தஞ்சில் எத்தனை மூணு இருக்குது எம்மூணா இருபத்தி நாலு கழிச்சா ஒன்று ஜீரோவை இறக்குறோம் மும்மூனா ஒன்பது ஒன்று அடுத்து இதில் வாருங்க இதில் நம்ம தசம புள்ளியை முடிக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப எழுதிட்டே வரும்பொழுது அந்த தொடர்ச்சியாக அந்த ஒன்று மீதி வந்துகிட்டே இருக்கும் இதில் ஜீரோ போட்டோம்னா புள்ளி வைப்போம் திரும்ப ஒன் மூணாக ஒம்பதுன்னு போட்டோம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்போ இதில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கலப்பு பின்னமாக மாற்றி அப்படியே சதவீதமாக போட்டுறோம் அது வந்து அந்த கணக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்தணும் அப்போ சீக்கிரத்து எண்பத்தி மூணு மொழி எண்ணெய் ஈவை வந்து முழி எண்ணா போடுறோம் கலப்பு பின்னம் எழுதும் பொழுது இந்த வரக்கூடிய மீதியை பின்னத்தினுடைய தொகுதியிலையும் எந்த நம்பரை வச்சு வகுக்கிறோமோ அதை பின்னத்தினுடைய பகுதியிலையும் எடுத்து எழுதிடுறோம் அப்ப எண்பத்தி மூணும் ஒன்று பை மூணு சதவீதம்